வீட்டில் தயாரித்த காம்போஸ்ட்டு. நம்ம எப்படி இந்த காம்போஸ்ட்டை வந்து வீட்டில் தயாரித்தோம், அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த பக்கெட் ஃபுல்லாக நான் வந்து காம்போஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதே மாதிரி இந்த பக்கெட் ஃபுல்லாகவும் இருந்தது. இதில் பாதி இருந்ததையும் இதையும் நான் மிக்ஸ் பண்ணி இந்த ஒரு பக்கெட்டில் வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா இனி ஒரு 10% காம்போஸ்ட் ஆக வேண்டியது இருக்குது. பாருங்கள், நம்ம வீட்டில் செஞ்ச காம்போஸ்ட்டில் எவ்வளோ மண்புழுக்கள் இருக்குதுன்னு பாருங்கள். இங்கேயும் இருக்குது மண்புழு, பாருங்கள் இங்கே மண்புழு இருக்குது, நிறைய மண்புழுக்கள் வந்து இதுக்குள்ளே கிடக்கு. இனியும் ஒரு 10% பாருங்கள் இதுலேயும் இருக்குது, பாருங்கள் மண்புழு. ஸோ இது வந்து இனி ஒரு 10% இது காம்போஸ்ட் ஆக வேண்டியது இருக்குது. ஆனதுக்கு அப்புறமா இதை எடுத்து நம்ம செடிகளுக்கு போடலாம். சும்மா ஒரு கை போட்டால் போதும் ஒரு செடிக்கு, அந்த வேர்கிட்ட நம்ம கொடுத்தோம்னா போதும், கீழே அந்த ஸ்டெம் கிட்ட கொடுத்தோம்னா போதும், நல்லா வரும். பூ பூத்து காய் வைக்கிற சமயத்தில் இந்த காம்போஸ்ட் வந்து நம்ம ஒரு கை போடணும். இதுதான் பியூராக பிளாக் கோல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய காம்போஸ்ட்டு. வீட்லேயே நம்ம ரொம்ப எளிய முறையில் இதை வந்து செய்யலாம். இது வந்து அடுத்த ஸ்டேஜான பக்கெட்டு. ஸோ நம்ம ஒவ்வொரு தடவையும் ஒரு பக்கெட்டை வந்து ஒரு நாள் கணக்கு வச்சுட்டு அந்த பக்கெட் வந்து நிறைஞ்சி போது, ரொம்ப நிறைய வேண்டியதில்லை, முக்கால்வாசி நிறையும் போது நீங்கள் அதை மூடி வச்சிடணும், நல்லா டைட்டாக மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா அடுத்த பக்கெட் இப்படி ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த பக்கெட்டுக்கெல்லாம். இது பார்த்தீங்கன்னா இனி ஒரு 30% ஆகணும். இனிமேல் முட்டை ஓடெல்லாம் இருக்குது, முட்டை ஓட நீங்கள் தனியாக பிரித்து வேணாலும் காம்போஸ்ட் பண்ணலாம். நான் 1-2 இருக்கிறதுனால அதோடைய சேர்த்துட்டேன். ஸோ இது அடுத்தது ஒரு 30% ஆக வேண்டியது இருக்குது. இது வந்து ஒரு 50% ஆனது. இதில் நாங்கள் பண்ண தப்பு என்னென்னா, இந்த மாதிரி பெரிய பெரிய குச்சிகள்லாம் போட்டுட்டோம், அதனால் அது கொஞ்சம் லேட் ஆகுது. அதுக்கப்புறமா பாருங்கள் இதெல்லாம் நிறச்சி வச்சுருந்த பக்கெட்டில் எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு. இது வந்து அதுக்கப்புறம் போட்டது, இது ப்ராபப்ளி போன வாரம் இப்போ ஸ்டார்ட் பண்ண ஒரு காம்போஸ்ட்டு. இதில் பார்த்திங்கன்னா சாம்பல் வந்து போட்டிருக்கேன், வீட்டில் வந்து க்ரில் பண்ண சாம்பல் வந்து போட்டிருக்கேன் நான். இது வந்து மரத்துகள்கள் இருக்கிற சாம்பல் போடுறது நல்லது இதுக்கு. இது வந்து இப்போ இந்த வாரம் ஸ்டார்ட் பண்ண காம்போஸ்ட்டு. இதுக்கு வந்து பாருங்கள் இப்போ நேற்று கூட வெஜிடபிள் வேஸ்ட் கொண்டு இதில் கொட்டியிருக்கேன். நம்ம என்ன சமைக்கிறோமோ அந்த தோல் அதை கொண்டு வந்து நம்ம போட்டால் போதும். முக்கால்வாசி விதைகளை அவாய்ட் பண்ணிடுங்க, ஏன்னா அதில் செடி வளர ஆரம்பிச்சிருவோம், அதனால் விதைகள் வந்து நான் தக்காளி விதையெல்லாம் போட மாட்டேன் இதுக்குள்ளே. தக்காளி, பெல் பெப்பர், மிளகாய் இதெல்லாம் இதோட விதைகளை வந்து முக்கால்வாசி நான் போட மாட்டேன். அப்புறம் வந்து இந்த மாதிரி ஆரஞ்சு இந்த மாதிரி சிட்ரஸ் இருக்கக்கூடிய பொருட்களையும் நீங்கள் வந்து இதில் வந்து சேர்த்திக்கலாம் நாமினலாக. அப்புறம் வந்து ரொம்ப முக்கியமாக இந்த காம்போஸ்டில் நம்ம என்ன சேர்த்தக்கூடாதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். எண்ணெய், சமைச்ச எண்ணெய், சமைச்சு முடித்த சாதம் மிச்சமானது இதெல்லாம் சேர்த்துனா ரொம்ப வாடை வர ஆரம்பிச்சிடும். இப்போ நான் இங்கே உட்காந்துருக்கேன், 5 பக்கெட்டுக்கு நடுவில் உட்காந்துருக்கேன், எனக்கு கொஞ்சம் கூட ஒரு ஸ்மெல் இல்லை. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம காம்போஸ்ட் வந்து நம்ம தயார் பண்ணணும். இது வின்டரில் நாங்கள் கராஜுக்குள்ளே தான் வச்சு தயார் பண்ணுவோம். இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பக்கத்தில் இருக்கிற சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் போய் அவங்கக்கிட்ட இருந்து ஃபுட் கிரேட், அதாவது சாப்பாடு சாப்பிடக்கூடிய பொருட்கள் வரக்கூடிய பக்கெட்ஸ், இது பார்த்திங்கன்னா அந்த சோய் சாஸ் வர பக்கெட் இதெல்லாம். ஸோ அவங்கக்கிட்ட போய் அந்த பக்கெட்டு அவங்களுக்கு வேஸ்ட்டு தானே, ஒரு மாதத்துக்கு 1 பக்கெட் 2 பக்கெட் அவங்க வந்து வேஸ்ட் தான் பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட அந்த பக்கெட் வாங்கிட்டு வந்து ட்ரில் வச்சு நான் ஹோல் போட்டிருக்கேன். அந்த ஹோல் வந்து ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருந்தேன்னா அடியில் போட்டிருந்தேன். அடியில் போடும்போது என்னன்னா சில சமயம் பூச்சிகள் உள்ளே போக ஆரம்பிக்குது, அதனால் நான் என்ன பண்ணேன்னா பாருங்கள் சைடில் போட்டிருக்கேன். இந்த மாதிரி சைடில் கேப் விட்டு எல்லா பக்கமும் ஹோல்ஸ் போட்டிருக்கேன். இதில் இப்போ கண்டிப்பாக நம்ம காம்போஸ்ட் எதில் போடுறோமோ அதுக்கு ஏர் சர்க்குலேஷன் கண்டிப்பாக இருக்கணும், அடைச்சி வச்சு போட்டால் நாற்றம் வந்துடும். ஸோ அதனால் இந்த ஹோல் போட்டிருக்காங்க. அந்த ஓட்டை போட்டுட்டு கீழே அந்த பக்கெட்டில் வந்து கீழே மண் ஒரு லேயர் போடணும். எந்த மண் அப்படின்னா சும்மா நம்ம வந்து செடியில் இருக்கிற மண், இல்லை பழைய தொட்டியில் இருக்கிற மண், ரீயூஸ் பண்ணக்கூடிய மண்ணுகள் ஏதாவது இருந்துச்சுன்னா ஒரு 2 கை மண் கீழே போட்டணும். போட்டுட்டு அது மேலே இந்த மாதிரி காய்கறி கழிவுகள், நம்ம சமைக்கிற காய்கறி கழிவுகள் போட்டணும். அது மேலே இந்த மாதிரி பேப்பர்ஸ், கார்ட்போர்டு, பேப்பரு பாருங்கள், இதுக்கெல்லாம் நான் தனியாக இங்கே எடுத்தே வச்சுருக்கேன். இது பாருங்கள் முட்டை வர காட்டன், இது பிச்சு போடலாம். நிறைய பெயிண்ட்டுக்கு இருக்கு இல்லாமல் பார்த்துக்கணும். அப்புறம் பாருங்கள் இந்த பேப்பர், கார்ட்போர்ட் பேப்பர்லாம் இதில் வந்து நான் அப்பப்போ டைம் கிடைக்கும் போது கிழிச்சு போட்டுவேன். பாருங்கள் இந்த மாதிரி அட்டைகள் போடலாம், லேபிள் இல்லாமல் கலர் பெயிண்ட் இல்லாத அட்டைகள் போடலாம். இது எல்லாம் வந்து நான் இந்த மாதிரி சேகரித்து வச்சு அதை வந்து ஒரு லேயராக போடணும். இப்போ கார்பனும் நைட்ரஜனும் சம விகிதமாக கொஞ்சம் போட்டோம்னா தான் காம்போஸ்ட் நல்லா நியூட்ரிஷியஸாக வரும். அதனால் இந்த மாதிரி பேப்பரு, இந்த டாய்லெட் பேப்பரு, கிச்சன் பேப்பர் இருக்கு இல்லையா அதுவும் போடலாம். டாய்லெட் பேப்பர் ரோல் இருக்கு இல்லையா உள்ளே அது எல்லாமே போடலாம். ப்ரௌன் பேப்பருக்கு போடலாம். நிறைய கலர்ஸ் இருக்கிற பேப்பர்ஸு, வேக்ஸ் கலந்த மாதிரி இருக்கிற பிரிண்ட் போட்ட பேப்பர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து சேர்த்தக்கூடாது, ரசாயன பொருட்கள் அதிகமாக சேர்த்துனதெல்லாம். ஸோ அந்த மாதிரி பேப்பர் கலவைகள், அப்புறம் மறுபடியும் அது மேலே வந்து மறுபடியும் மண் கலவை, இப்படியே லேயர் மேலே லேயர் போட்டே வரணும். ஆரம்பம் மண்ணாக இருக்கணும், முடிவு மண்ணாக இருக்கணும் எப்பவுமே. இது வந்து நீங்கள் இதுலேயே வந்து டெய்லியும் இந்த மாதிரி வெஜிடபிள் வேஸ்ட்டு நீங்கள் வச்சிட்டிங்கன்னா, நான் வந்து ஒரு அழகான டப்பா வாங்கி கிச்சனுக்குள்ளே வச்சுட்டு அதில் போட்டுட்ருப்பேன். இன்றைக்கி ஃபுல்லாக சமைச்சது, நாளைக்கு ஃபுல்லாக சமைச்சிட்டு 2 நாளைக்கு ஒருக்கா அந்த டப்பாவில் இருக்கிற வெஜிடபிள் வேஸ்ட் எடுக்கணும் வந்து நான் இதில் போடுவேன். டீ, டிகாஷன்ஸ் போடலாம், பால் இல்லாமல் போடணும். பால் போட்டு நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அதை வந்து வடிச்சிட்டு கழுவிட்டு போடணும்.
அதே மாதிரி காஃபி டிகாஷன் போடலாம். இந்த மாதிரி டிகாஷன்ஸ் எல்லாம் இதில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு லேயர் லேயராக போட்டுட்டு வந்துட்டு கடைசியாக இந்த பக்கெட் இப்போ முக்காவாசி வந்துருச்சு, இது ஆல்மோஸ்ட் இது நிறைஞ்சிருச்சு. இதை மூடி வைக்கும் போது இது மேலே மறுபடியும் மண் கலவை போட்டு இதோட நல்லா மூடி வச்சு டைட்டாக மூடி போட்டுடணும். டைட்டாக மூடி போட்டுட்டு ஒவ்வொரு தடவையும் நீங்கள் வெளியில் வந்து காம்போஸ்ட் ஆட் பண்ண மற்ற பக்கெட்டில் ஆட் பண்ணிகிட்டே வருவீங்க இல்லையா, பண்ணும்போது இந்த முதலையே போட்டு வச்ச பக்கெட்டையும் ஒருக்கா இந்த மாதிரி எதையாவது ஒன்று வச்சு கலந்து விட்டுறணும். இது வந்து கலக்கி கலக்கி விடணும் அப்பப்போ. இது வந்து வேலையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனியாக இதை வந்து செய்யணும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணும்போது இது ஒரு வேலையாக தெரியும். ஆனால் நீங்கள் செஞ்சுட்டே வர வர உங்களுக்கு இது அப்படியே பழகிடும். நீங்கள் நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கிற குப்பையை எடுத்து வெளியில் கொட்டும்போது நம்ம எப்படி ட்ராஷ் பேக்கில் போட்டு மூடி போட்டு அதை கொண்டு போய் பெரிய ட்ராஷ் பின்ல போட்டு அதை வந்து திங்கக்கிழமையோ இல்லை செவ்வாய்க்கிழமையோ வெளியில் வச்சு இந்த மாதிரி நம்ம அப்புறப்படுத்துகிறோமோ அது மாதிரி இதுவும் ஒரு பழக்கமாயிரும். ஸோ அந்த மாதிரி இது வந்து வெஜிடபிள் வேஸ்ட் பேப்பர் மண் இதே மாதிரி போட்டுட்டு வரணும். இப்போ இந்த காம்போஸ்ட் நான் ஆரம்பிக்கும் போது இது வந்து முக்கால்வாசி முடிவடைச்சு இல்லையா, இப்போ இதில் கொஞ்சம் மண்புழுக்கள் இருக்குது நான் காமிச்சேன் இல்லையா, அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து நம்ம இதில் போட்டுடலாம். இப்படி போடும்போது என்ன ஆகுனா இந்த மண்புழுக்களுக்கு வந்து அதில் சாப்பாடு கிடச்சிரும். இப்போ இது ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு இல்லையா, இது ஆல்மோஸ்ட் முடிஞ்சங்காட்டிக்கு இந்த மண்புழுக்களுக்கு இதில் பெருசாக சாப்பிட்றக்கு இனி ஒன்றும் இருக்காது. அதனால நான் வந்து அதுலேருந்து எடுத்து கொஞ்சம் இதில் போட்டுருவேன். இப்படி போடும்போது என்ன ஆகுனா நம்ம தயிர் உரை ஊற்றுற மாதிரி தான். நீங்கள் அதுலேருந்து எடுத்து கொஞ்சம் தயிர் இதில் போடும்போது பாருங்கள் மண்புழு இருக்குது பாருங்கள், இந்த மண்புழு பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த மண்புழு இதில் இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டு மறுபடியும் முட்டை வச்சு மறுபடியும் நிறைய மண்புழுக்கள் உருவாக்கி பாருங்கள், இதுலேயும் மண்புழு இருக்குது பாருங்கள் மண்புழு. இந்த மாதிரி மண்புழுக்கள் வந்து என்ன பண்ணுன்னா இதுலேயும் போய் மறுபடியும் இதையெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிடும். அதுக்கு சாப்பாடு வேணும் இல்லையா, அது போய் நீ இதுலேருந்து இதில் இருக்கிறதையும் சாப்பிடும். அப்படி சாப்பிட்றது மட்டும் இல்லை, நம்ம தயிர் உரையுற்ற மாதிரி அந்த கல்ச்சர் போட்டால் எப்படி தயிர் சீக்கிரமாக உரையாகுமோ அதே மாதிரி முடிஞ்சு போன காம்போஸ்ட்லேருந்து நம்ம ஒரு கை எடுத்து இந்த மாதிரி ஆரம்பிக்கிற காம்போஸ்ட்குள்ளேயோ காம்போஸ்ட் ஆயிட்டு இருக்கிற பக்கெட்டுக்குள்ளேயோ போட்டோம்னா அந்த ப்ராசஸ் வந்து இன்னி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகும். அது வந்து ஒரு டிப்பு. ஸோ இப்போ நான் இதுக்குள்ளே போட்டாச்சு எல்லாமே. இந்த பழைய தொட்டியில் இருக்கிற மண்ணை கொஞ்சம் இங்கே சேகரித்து வச்சுருக்கேன். இந்த மண்ணை வந்து நம்ம மேலே போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு இவ்வளோதான். இதில் வந்து இப்போ இதுக்கு இந்த போட்டிருக்கிற மண்புழுக்களுக்கு தேவையான காய்கறி கழிவுகள் சாப்பிட்றதுக்கு இருக்குது. இதுக்கு வந்து பனானா பீலெல்லாம் ரொம்ப பிடிக்கும் காஃபி கிரவுண்டெல்லாம், அதனால் நீங்கள் அதெல்லாம் தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து கொஞ்சமாக மண் போட்டு பாருங்க, நிறைய குட்டி குட்டி மண்புழுவெல்லாம் உருவாக ஆரம்பிச்சிருக்கு பாருங்க, ஆடுது பாருங்க நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இதுக்குள்ளே இது மேலே மண் போட்டு இனி நான் இதை க்ளோஸ் பண்ணிடுவேன். இந்த பக்கெட் முடிஞ்சது. இனி இந்த பக்கெட் அடுத்த வாரம் எடுத்து நான் செடிகளுக்கு போட்டுருவேன். அதெல்லாம் இனி அடுத்தடுத்த வாரங்களில் போடக்கூடியது. இது ரெண்டும் இனி கம்ப்ளீட் ஆகணும். இதுக்கு கிட்டத்தட்ட 1 மாதம் 1.5 மாதம் ஆகும் சம்மரில். வின்டரில் இந்த ப்ராசஸ் இன்னி கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ தப்பாக நம்ம காம்போஸ்ட் போட்டால் அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இதுதான் அதுக்கான எக்ஸாம்பிள். இது வந்து என்னாச்சுன்னா காம்போஸ்ட் ஒருத்தர் கையிலேயே இருக்கணும். பிள்ளைங்களை கொண்டு போய் போட சொல்லும்போது என்னென்னா அவங்களுக்கு சரியான புரிதல் இல்லாதனால அவங்க வந்து தண்ணி கலந்ததெல்லாம் கொண்டு போட்டுட்டாங்க இதுக்குள்ளே பாருங்கள். அப்படி அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா ஈரமானது மட்டும் இல்லை, இதுலேருந்து ஒரு வாடை கூட வர ஆரம்பிச்சிருச்சு, அழுகின வாடை வரும். அப்படி வந்தது அப்படின்னா சரியாக நம்ம பண்ணலன்னு தான் அர்த்தம். காம்போஸ்ட்டுங்கிறது நாத்தமான விஷயம் கிடையாது. அப்படி வருது அப்படின்னா நம்ம சரியாக செய்யலை அப்படிங்கிறது தான் அர்த்தம். இப்போ இதை வந்து நான் என்ன பண்ணுவேன்னா தூரம் கொண்டு போய் கொட்டிடுவேன். இது மேலே மண்ணெல்லாம் கொட்டி விட்டுட்டு வந்துடுவேன். இந்த மாதிரி தப்பாக போகிறதெல்லாம் நான் கொண்டு போய் தூரம் கொண்டு போய் கொட்டி அது மேலே மண்ணுகளை போட்டுட்டு வந்துடுவேன். ஒரு 1 இயருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அதுவுமே காம்போஸ்ட் ஆயிரும் அந்த இடத்துல. அந்த இடத்துலேருந்து அப்புறம் நம்ம அள்ளிட்டு வந்து மறுபடியும் நம்ம செடிகளுக்கெல்லாம் போட்டுடலாம். இதுதான் காம்போஸ்ட்டு நான் செஞ்சுருக்கிற முறைகள். இந்த பக்கெட்டை இப்படியே இதை ஃபாலோ பண்ணிகிட்டே வருவேன். நீங்கள் வந்து டைரெக்டாக உங்களுக்கு வந்து கிரவுண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து டைரெக்டாக நிலத்துலையே குழியை தோண்டி நீங்கள் போட்டுக்கிட்டே வரலாம். மண்ணை கொஞ்சம் போட்டு இதே மாதிரி தான் லேயர் லேயராக போட்டே வரலாம். அப்புறம் அந்த குழி நிறைஞ்சதுக்கப்புறம் அதை மூடி வச்சுட்டு ஒரு 2 மாதம் அந்த குழியை 2 மாதம் 3 மாதம் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அடுத்த குழியை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் பக்கெட் இல்லைன்னா நீங்கள் கீழே போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பண்ணிக்கலாம். எங்களுக்கு விண்டர் இருக்கனால நாங்கள் வந்து இந்த பக்கெட் சிஸ்டம் வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா நீங்கள் ஒரு தடவை பண்ண பக்கெட்டு மேலே மேலே நீங்கள் காம்போஸ்ட் போட்டு வந்தீங்கன்னா அதோட காம்போஸ்டிங் ப்ராசஸ் வந்து இன்னும் டைம் எடுத்துகிட்டே வரும். ஏன்னா இன்னும் அதில் பொருட்கள் இருந்துகிட்டே இருக்கு இல்லையா, மக்காத பொருட்கள். அதனால் சீக்கிரம் மக்காது. இந்த பக்கெட்டுங்கும் போது ஒரு சின்ன பொருளுங்கிறனால ஒரு பக்கெட்டுங்கிறது உங்களுக்கு சீக்கிரம் ரெடி ஆயிடும். அது ஒரு கன்வீனியன்ஸ். இதில் அப்படி ரெடி ஆகும்போது நீங்கள் இது போட்டு எப்படியும் ஒரு 15 நாள் கேப்க்கு அப்புறம் தான் இன்னொரு கை காம்போஸ்ட் நீங்கள் கொடுக்க வேண்டியது இருந்தால் இருக்கும் செடிக்கு. அப்போது வந்து அது ரெடி ஆயிடும், அந்த பக்கெட் ரெடி ஆயிடும். இந்த ப்ராசஸை நம்ம இப்படியே பண்ணிகிட்டு இருக்கும்போது செடி வந்து ரொம்ப நல்லா வரும். பிகினிங் ஆஃப் த ஸ்ப்ரிங்கில் என்ன பண்ணுவேன்னா வின்டரில் இந்த மாதிரி சேர்த்து வைக்கிறது எல்லாம் கொண்டு வந்து டைரெக்டாக கார்டன் பெட்லேயே போட்டுருவேன். டைரெக்டாக கார்டன் பெட்லேயே போட்டு கலந்து விட்ருவேன். அப்போ பாதி மக்குனதெல்லாம் என்ன ஆகுனா மேற்கொண்டு மழை பெய்ய வெயில் வர நம்ம செடி விதை வந்து கொஞ்சம் பெருசாகும் போது அந்த மாதிரி டைமில் அது கரெக்டாக அது
பூ வைக்கிற சமயத்தில் அதுவுமே எல்லாமே நல்லா சீக்கிரமாக மக்கிடும். ஏன்னா மண்ணில் இன்னுமே வேர்ப்புட்கள் ரொம்ப இருக்கும் இல்லையா, மண்புழுக்கள், அதனால் வந்து நல்லா வந்துடும். முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, காம்போஸ்ட் அரையும் குறையுமா இருக்கும்போது செடிகளுக்கு எடுத்து போடக்கூடாது. இது ஓகே, இனி 10% இருக்குது, இது போட்டால் பிரச்சனை இல்லை. பட் நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து இனி 50% ஆகணும், அதெல்லாம் வந்து செடிக்கு போடக்கூடாது. இப்படி வந்து அரையும் குறையுமா ஆகாத இதெல்லாம் போட்டோம்னா சில சமயம் வேர்ப்புழுக்கள் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது தொட்டியில், அதனால் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். நிலத்தில் போடுறதுனா நீங்கள் போட்டுக்கலாம், அது ஒன்றும் ஆகாது, நிலத்தில் சீக்கிரமாக காம்போஸ்ட் ஆகிடும் பக்கெட்டை விட. இதுதான் வந்து நம்ம காம்போஸ்டிங் செய்கிற முறைகள். இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நிறைய வந்து வாங்கவே வேண்டியதில்லை. இப்போ பாருங்கள், இதில் வந்து மண்ணோட இது வந்து நிறைய வேஸ்ட்டுகளும் பேப்பரும் தான் நிறையா இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு, இந்த மண் பார்த்திங்கன்னா நான் இப்படி எவ்வளோ சர்வசாதாரணமாக கையில் எடுக்கிறேன், கொஞ்சம் கூட வாசமே இருக்காது. அந்த நார்மலாக அதுக்கு இருக்கிற அந்த மண் வாசனை தான் இருக்குமே தவிர கொஞ்சம் கூட அழுகல் வாசம் வரக்கூடாது. அழுகல் வாசம் வருது அப்படின்னா நம்ம வந்து ஏதோ தப்பு பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். ஸோ அதை வந்து அந்த பேட்ச் அப்படியே எடுத்து நீங்கள் பின்னாடி எங்கேயா தூர கொட்டிட்டு புதுசாக தான் ஸ்டார்ட் பண்ணணும். அதை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா அழுகல் வருது அப்படின்னா அதில் புழுக்கள் வர ஆரம்பிச்சிடும். புழுக்கள் வர ஆரம்பிச்சுன்னா நீங்கள் அதை எடுத்து தொட்டியிலே மண்ணில் போட்டிங்கன்னா அந்த செடியும் வந்து வேர்ப்புழுக்கள் வந்து செத்து போயிடும். ஸோ இதுதான் வந்து முக்கியமாக போடக்கூடாதது வெந்த உணவுகள், அப்புறம் வந்து போனு. முட்டை கூட நீங்கள் தனியாக பண்ணிங்கன்னா ஓகே, நான் ஒன்று ரெண்டு இருந்துச்சுன்னா நான் இது கூட கலந்துருவேன், அது கொஞ்சம் லேட் ஆகும் முட்டை, அதுக்காகத்தான் அப்படி சொல்கிறது. அது மாதிரி குக்குடு மீட்டு அந்த மாதிரியான பொருட்கள், மிச்சமீதி சாப்பாடு இதெல்லாம் போடவே கூடாது. வெஜிடபிள் வேஸ்ட்டு நீங்கள் கையில் எடுத்து போடும்போது அதில் நல்ல நறுமணம் இருக்கக்கூடிய கெட்டு போகாத நல்ல விஷயங்களாக நீங்கள் அதை போட்டு ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் அது வந்து காம்போஸ்ட் நல்லாயிருக்கும். ஹாப்பி கார்டனிங்.